அதுக்கப்புறம் 100 இயர்ஸ் லேட்டர் I have to say one more. If it's a friends with if it's a trip with friends friends மூவி பக் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்சைட் அவுட்ல நம்ம கூட இருக்கிறது மின்மினி டீம் இருக்காங்க. படத்துடைய குழுவினர் வந்து கொஞ்சம் அதிரடி கலாட்டா எல்லாமே இந்த உரையாடல இருக்கும்னு நம்புறேன். அண்ட் முதல்ல எப்படியும் நிறைய இன்டர்வியூஸில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. இந்த படம் ஸ்டார்டிங்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் எடுத்த உடனே வந்து ஒரு ஒரு கேம் கூட ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி எங்கள் டீம் வந்து ஒரு விஷயம் ஆசைப்பட்டோம். எல்லோரும் இது வந்து ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்றதுனால உங்கள் பிளேலிஸ்டில் இருக்கிற ட்ராவல் பண்ணுறீங்க இப்போ வெகு தூரம் ஹிமாலயாஸ்னே வச்சுப்போம். ஹிமாலயாஸ்க்கு போகிறப்போ உங்கள் பிளேலிஸ்டில் இருக்கிற ஒரு 5 பாடல் இருக்கு. அது வந்து இந்த படத்தோட பாடலாக இருக்கலாம், ஹிந்தி தமிழ் எந்த லாங்குவேஜில் என்ன பாட்டு தெரியாது பிரதீப் குமார் பாட்டு இருக்கும் பாட்டு இருக்கும். அப்படி இல்லாம அப்படின்ட்டு அது அப்படியே இப்படி வைப் ஆயிரும். அது இல்லாம யுவன் போயிட்டுன்னா பயங்கரமா ட்ரிப் ஆயிருவாங்க. ஏன்னா அதுக்கு அதனாலதான் டக்குன்னு அதுக்குள்ள போயிட மாட்டேன். போயிட்டேன்னா அதனால அது ஜோன் போறதுக்கு முன்னாடி யோசிச்சுப்பான். பட் ஆனா கம்ஃபர்டா அடிக்கடி ஒன் பாட்டு கேட்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குங்குன குங்கு கொஞ்ச குளம் பாட்டு தான். கோடைக்கால காற்று அந்த பாட்டு கேட்பேன். அப்புறம் மலரோடு மலர் மகிழ்ந்த போது அந்த பாட்டு கேட்பேன். இந்த சந்தோஷ் நாராயண் பாட்டு ஒன்று இருக்கேன், ஆமாண்டா பாட்டை போட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்தா பாட்டு வருமே மகான்ல அந்த பாட்டு பிடிக்கும். எல்லாரும் 3 பாட்டு வந்துருக்காங்க. நிறைய கேட்பது யுவன் பாட்டுல இருந்த வெந்நீர் இரவுகள் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் தாக்குதே கண் தாக்குதே அந்த பாட்டு நிறைய பாட்டு இருக்கு. யுவன் பிளஸ் மீன் சொல்லி நான் இதை வச்சிருக்கேன். ஹிந்தியில அங்க இருக்கிறப்போ என் பிளேலிஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன். நிறைய லைக் யுவன் தனியாக ஒன்று இருக்கும். அப்போ ராஜா சார் தனியா இருக்கும், ரஹ்மான் சார் தனியா இருக்கும், எல்லாமே தனித்தனியா இருக்கும். பிரிச்சு 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 வச்சிருக்கேன். போட்டி எல்லாம் போவோம். ஹிந்தி எல்லாம் போனோம்னா நாதாம் பரிந்தே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கேட்டுக்கலாம். அப்புறம் லஜா கலே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். லடாக் போனா அந்த பனி விழுமறைவன் ஒரு பாட்டு இருக்கு. சூப்பர். அப்புறம் இப்போதான் விவசாயத்துக்குள்ள மறந்துட்டேனே, நெஞ்சமே நெஞ்சமே கேட்கலாம். இன்னொன்று வந்து எங்கள் படத்துலேருந்து இரு பெரும் நதிகள் கேட்கலாம். இன்னொரு பாட்டு இப்போ தான் நான் யோசித்தேன், 3 பாட்டு வந்துருச்சு, இன்னொரு 2 தான் அடிக்குது. சரி, ஃபர்ஸ்ட் 3 வச்சுக்கலாம். சரி, 3 பாடல்கள் உங்களுக்கு. மாஹிவே song hindi part. Okay, rendu adutha part. You know that song? Theriyadhu ma'am, inimey dhaan poi search panni indha maari part kekpen. Okay, then there's a song in malayalam, taniye taniye. Okay. Okay, there's a song in Arjun Reddy, dooram. நல்லா இருக்கும். மூணு மியூசிக் டைரக்டர் நான் இல்லை அவங்கள்ட்ட மைக் அவங்களுக்கு ஆக்சுவலி கஷ்டப்படுறேன். சொல்லிடுவோம் கூட பரவாயில்ல, நாங்கள் அப்புறம் திருத்திக்குவோம். நான் மோஸ்ட்லி ஃபிலிம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஏதாவது
ஏதாவது ஒரு படம் அங்கே சொல்லலாம். I have to say one more. If it's a friends with, if it's a trip with friends, If it's a trip with friends, if it's a trip with friends, there's a song in Malayalam, Velmuruga song. It's a Mohanlal's song. So yeah, that one. Okay. படம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆளுக்கு ஒரு ஒரு சீட் எடுத்துப்பீங்களா, அதுல இருந்து பேச ஆரம்பிப்போம். ஓகே, இது வந்து என்னன்னா நம்ம படத்துக்கு ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து மின்மினி ஒரு பட்டாம்பூச்சி அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சியாக உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை லைட்டாக ஷேர் பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி இருக்கிறத இப்போ படிக்க வேணாம். அது வந்து சரி, பின்னாடி இருக்கிறது உங்க உங்களுக்கு அது அந்த காயின் பாக்ஸ்ல 2 ரூபாய் போட்டா நமக்கு ஒரு லைஃப் சீட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கா கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து யார்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? எனக்கு வந்து மின்மினி ஒரு பட்டாம்பூச்சி வந்துச்சு. அப்போ உங்களுக்கு நீங்க சொல்லுங்க மேம். உங்களுக்கு ஒரு பட்டாம்பூச்சி வந்துச்சுன்னா நீங்க சொல்லணும். பட்டாம்பூச்சி மின்மினி ஒரு பட்டாம்பூச்சி. நான் இந்த படம் பார்க்கும்போது நான் வந்து ஒரு பட்டாம்பூச்சியா பறந்தேன். பல எமோஷன்களை கடந்தேன், நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சேன். கடைசியில இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மன அமைதி கிடைச்சது. ஒவ்வொரு சீட்டா போய் பட்டாம்பூச்சி நீங்க சொன்ன ராகத்தை மட்டும் புரிஞ்சு. மின்மினி ஒரு நட்பு இல்லைன்னா நண்பன். மின்மினி ஒரு நட்பு. இந்த படம் பார்க்கும் போது நண்பனா இருந்தேன் அப்படியே சொல்ல மாட்டேன். தாண்டி ஒரு இமோஷனலான ஒரு ஜேர்னியாக இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக மின்மினி வந்து நட்புக்கான இதுதான். ஸோ ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆகுது, சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்து நான் படிக்கணுமா? இல்லை, அது அது இருக்கு. வச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க. மின்மினி ஒரு கடல் அல்லது காற்று. நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் மின்மினி ஒரு இமயம். ஓகே, மின்மினி ஃபுல்லா இமயம். அதுல ஒரு இமயம்னா ஒரு இமயம் கௌரவ், ஒரு இமயம் எஸ்தர், பின்னாடி இருக்க சூரியன் தான் மேம், கீழே ஓடுற கடல் தான் கடைசியா மேம். அதுக்கப்புறம் அங்க குடிச்ச வரையோட நம்ம வரையும் போது அதுதான் மனோஜ் சார். இல்ல, அந்த குடிச்ச ரொம்ப முக்கியமா. அதுல இருந்து ஒரு ஆள் வந்து அந்த கடல் எல்லாத்துக்கும் ஒரு உயிர் கொடுப்பாரு. மனுஷங்க வாழ்ந்தா, ஏன்னா இப்ப மார்ஸ் இருக்குன்னா அங்க போய் மனுஷங்க வாழ்ந்தாதான் அது ஒரு கிரகமாவே கன்சிடர் பண்ணுவோம். அந்த மாதிரி அங்க அவரு போய் தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தா அவர் சிவிலைசேஷன். அந்த மாதிரி சொல்றேன், வரையும் உள்ள பறவை மாதிரி. அந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போற மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படி சொல்றாங்க. மின்மினி ஒரு அருவி.
இது ஆக்சுவலாக ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு அருவினா ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் அருவிக்கு என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு நல்லது, ஐ மீன் அது உங்களுக்கு தண்ணி கொடுக்கும், டைம்லெஸ்ஸாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த படம் நாங்கள் அருவினா ஃபால்ஸாக ரிவர் கவிதையெல்லாம் படிப்பீங்களா? மீன்மினி ஒரு பட்டாம்பூச்சி, இதயங்களுக்கு இடையே பறந்து செல்கிறது, கவலையும் துயரங்களையும் மறந்து செல்கிறது. மீன்மினி ஒரு நண்பன், காயமடைந்த நெஞ்சுக்கு ஆறுதல், ஏக்கம் நிறைந்த எண்ணங்களுக்கு ஒரு தீர்வு. மின்மினி ஒரு அருவி, நினைவுகளை சுமந்து கடந்து போகும், கண்ணீரையும் கட்டி கரைந்து நின்று போகும். மின்மினி ஒரு தேடல், தேவையானதை தேட வைக்கும், வாழ்வின் அர்த்தங்களை புரிய வைக்கும். மின்மினி ஒரு மாற்றம், சிலருக்கு மாற்றம் பழகிவிடுகிறது, சிலரை மாற்றம் பழக்கிவிடுகிறது. மின்மினி ஒரு பயணம், புயலுக்கும் பூகம்பத்துக்கும் இடையிலான போராட்ட பயணம். தன் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே வாழ்க்கையை புரிய வேண்டும் என நினைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது. ஒரு வயசு ரெண்டு வயசுலேயே வாழ்க்கையை புரிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. அதனால்தான் மின்மினி ஒரு பயணம். அடுத்து மின்மினி ஒரு இமயம், மனிதர்கள் எனும் புத்தகங்களை படித்து வாழ்க்கை எனும் இமயத்தை ஏற உதவுகின்றது. மனுஷங்களாம் படித்து தான் நம்ம அந்த இமயத்தை வந்து ஏறுறோம் கடக்கிறோம். மின்மினி ஒரு கடல், பேரலை நிறைந்த மனங்களோடு ஒரு யுத்தம், மன அமைதி என்பதே போதும் என்பது வாழ்க்கையின் சத்தம். காட்சிக்கு பாராட்டா, எழுத்துக்கு பாராட்டா, நடிப்புக்கு பாராட்டா, இசைக்கு பாராட்டா, புதிய முயற்சிக்கும் புதிய களத்துக்கும் அங்கீகாரம் என்பது கைத்தட்டல்கள் தான். திரையரங்குகள் எங்கும் கைத்தட்டல்கள் மழை நிறைந்திருக்கும். இது என் அனுபவம். மெல்லிய இசை, இதமான காற்று, வரி வரியாய் வசனங்கள், ரசிப்போம் இந்த மின்மினியை நம் வாழ்க்கையோடு. அன்புடன் தமிழ்நாடு ரமேஷ். நன்றி ரமேஷ். நல்லா இருக்கா மேடம்? ஓரளவுக்கு ரிலேட் பண்றோம். ஒரு முயற்சி இருக்கும், எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கும். முதல் விஷயம், நான் வந்து படத்தை பாராட்டுற விஷயம் என்னன்னா, எனக்கு பாலச்சந்திர சார், பாலு மகேந்திர சார் போன்ற அவங்களுடைய படங்கள் ஏன் பிடிக்கும்னா, அவங்களுடைய கதையே வித்தியாசமாக இருக்கும். கமர்ஷியல் படங்கள் தாண்டி ஒரு கேரக்டரோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மூன்றாப்பரை எடுத்துட்டோன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அது பைத்தியம் தெளியுதா, அது வரைக்கும் அந்த கேரக்டர் எப்படி இருக்கான், தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த கேரக்டர் எப்படி இருக்கான்ற ட்ராவல். அந்த மாதிரி இந்த படங்கள்லேயும் கேரக்டரோடு மூவ் ஆகுது, அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதோடய ட்ராவல் ஆனிச்சு. அந்த ஃப்ளேவரில் ஒரு படம் பண்ணணுன்றப்ப, நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன படங்கள்லாம் எது மேம்? நைட்ல எத்தனையோ படங்கள் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆயிருக்கோம். பட் பர்டிகுலரா மின்மினிக்கு என்ன படம் இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியாது. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, சமீப காலங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப ஆரம்ப காலங்கள், சமீப காலங்கள்ல எனக்கு இந்த படம் எல்லாம் பிடிச்சிருக்கு. அதுதான், அது சொன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது மாறிட்டே இருக்கும். அப்புறம் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா, நாட் சோ கிரேட் வந்திருக்கும்னு அது சொல்லிட்டா இதுவா அப்படின்னு ரொம்ப, எப்படி அந்த பிளேலிஸ்ட் பார்த்தா இதை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்கிற மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரிதான் நம்ம சாய்ஸஸ் சொல்றதும். பட் அதை தாண்டி சில படங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, சவுதி வெள்ளக்கா ரொம்ப பிடிக்கும். அது பார்த்து நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் அழுதேன், எனக்கு ஜுரமே வர அளவுக்கு அழுதேன். அதுவும் சரி, கடைசி விவசாயம் சரி, அது டீல் பண்ண சப்ஜெக்ட் இருக்குல்ல, எல்லாரும் நம்ம ஒரு மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கப்போ, ரேஸ்ல வராம ஒரு எல்டர்லி பீப்புள் இருக்காங்க, அவங்களால இந்த சிஸ்டமோட கேட்சப் பண்ணிக்க முடியல அப்படிங்கும்போது,
அவங்களுக்காக நிறுத்தி படம் எடுக்கிறது அவங்க அது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ரீசெண்டாக வந்த இந்த ரெண்டு படங்களுமே அது மாதிரி சொல்லுவேன். அடுத்து இசை இசை பயணம் போயிடலாமா? உங்கள்கிட்ட இவங்க கதை சொல்லும் போது உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஏற்பட்ட விஷயங்களும் இந்த படம் இப்போ முடிச்சிருப்பீங்களா, இதுக்கு பின்னாடி பல இசை கலைஞர்கள்லாம் வேலை செஞ்சிருப்பாங்க, இந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்றதே சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொல்லலை, நான் டைரக்டா படத்தை பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ ப்ராசஸே டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸோ படம் நம்ம டாக்ஸ் பேசுகிறப்பே சொல்லிட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட பெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம நம்ம கிட்ட இருக்கிற ஆர்டிஸ்டும் தேர் ரியலி குட், பட் குவாலிட்டி அண்ட் கொஞ்சம் தேர் இதுன்னு சொல்லி நாங்கள் பேசினப்போ இந்த கண்டிப்பாக இருக்கு பட்ஜெட் நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர்ஸு. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே லைவ் தான் எடுத்தோம், எதையுமே ப்ரோக்ராம் இதுவாக வைக்கலை. மேக்ஸிமம் 95% இது பண்ணோம். ஆல்மோஸ்ட் 11 hours செஷன் போச்சு. மத்தியானம் 1:30 ஆரம்பிச்சு 2:00 தான் முடிஞ்சது. ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அன்னைக்கு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரேட் டீம் இருந்தாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மியூசிக் டீம் ரொம்ப எனக்கு பேக் போனாக இருந்தாங்க. அண்ட் ஃப்ளூட் டீம் பார்த்தா நிகில் ராம் பயங்கரமாக ஆசிருக்காரு. அப்புறம் கே பாக் இஸ் வெரி ஃபேமஸ், இஸ் வெரி குட் பர்சன் ஆல்சோ. ஸோ சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா வந்து சாங்ஸில் எல்லாமே அவங்களும் பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஃபுல்லாக அவங்க. அப்புறம் நாங்கள் வந்து அந்த கிரீஃபோட சவுண்ட் கிளைமேக்ஸ்லலாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது, அது வந்து தான்பூர் அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ டர்க்கியில் ஒரு பிளேயர் வந்து ஹீ பிளேட் அண்ட் ஹீ சென்ட் த ஃபைன்ஸ் இருக்கும். ஸோ அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னோடனே ஓகே ஓகே ஐ இன்வைட் மீ, ஐ வில் ஜாயின் த பார்ட்டி அப்படின்னு ஸ்வீட்டாக சொன்னார். பட் மோர் தென் தட் ஹி ரியலி லைக் த இது இந்த நீசெட் படத்தை அனுப்புங்க நான் பார்க்கணும், நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். அதுக்காக நம்ம பிஸியாக இருந்தாங்க. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் மியூசிக் எப்போ வருது. ஸோ எல்லாருமே வந்து ஓவர் ரெக்கார்டட் ஆல்சோ தே லைக் த ஸ்கோர், ரொம்ப கைண்ட் வேர்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ இட் மென்ட் லைக் ஓகே அவங்க அவ்வளோ பெரிய மியூசிஷியன்ஸ்க்கே அது கனெக்ட் ஆகுதுன்னா இட் மென்ட் அலாட் டு மீ. ஸோ இவங்களோட ப்ரீஃப்ஸுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு, கரெக்டாக சொன்னாங்க எது ஒர்க் ஆகலை ஏன் ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. ஸோ ப்ராசஸ் ஈஸி ஆகிடுச்சு, டைமும் பயங்கரமாக டைம் கொடுத்தாங்க. ஸோ பிரேக்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணது ஹெல்ப் ஆச்சு. இந்த அன்ஹெல்த்தியான நைட் அண்ட் டே ஒர்க் பண்ண இல்லாமல் லைக் நிறைய பிரேக்ஸ் எடுத்து ப்ரொடக்டிவாக இருந்துச்சு எவ்ரி ஒர்க்கிங் டே. ஸோ வெரி நைஸ், தேங்க்யூ மேடம். இங்கே ஒரு விஷயம் வந்து எனக்கு புதுசாக பட்டுச்சு, என்னென்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு லைன் சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் இப்படி நினைங்க இந்த எமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ சி பர்சனலி இவங்களுடைய படங்கள்லேயும் சரி இந்த படத்துலேயுமே நான் எனக்கு ஒரு ஒற்றுமை என்ன தெரிஞ்சதுன்னா, நீங்கள் இப்போ என்ட எப்படி பேசுகிறீங்க, எப்படி பழகிறீங்க, அந்த ஒரு ஸ்கெட்ச் இருக்கும் இல்லையா, அது படத்துக்குள்ளே இருக்கிற கேரக்டர் பாண்டிங்லேயுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அந்த துணி வந்து அங்கேயுமே இருந்தது. ஸோ அந்த ரைட்டிங் டு ஆக்டிங் சொல்கிறப்ப நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சது சொல்கிறப்ப, இந்த டைலாக்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி? மேமோட ரைட்டிங் வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எங்களுக்கும் பிடிக்கும். அது ஆனால் எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நாங்கள் அவங்க ஃபஸ்ட் மூவில இருந்துருக்குன்னா எங்களுக்கு தனியாக அப்படி துண்டாக தெரிஞ்சிடும். ஆனால் மென்மினி இப்போ பொறுத்த வரைக்கும்னா அவங்களுக்கு இந்த நேச்சுரலாக ஏன் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பாண்டிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மையே, நேச்சுரலாகவே பாண்டிங் இருக்கும். செட்டில் நாங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்போம், விளாண்டுக்கிட்டு இருப்போம், நடுவில் படம் எடுப்போம் அப்படின்றது வந்து நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது இருந்திருக்கலாம். ஆனால் மின்மினின்றதுக்குள்ளே வந்தோடனே கதைக்காக சீரியஸாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஆக்சுவலாகவே நாங்களாமே வந்து அது ரொம்ப இன்வால்வாகவே இருந்தோம். செகண்ட் ஹாஃபும் அப்படி தான், ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அப்படி தான். செகண்ட் ஹாஃபும்போது இன்னும் வயசு கொஞ்சம் கூடினதுனால அதில் இருக்க ஒரு மெச்சூரிட்டி வந்து, ப்ளஸ் அங்கே இருக்க டெரெயினில் போய் நீங்கள் ஜாலியாக இருக்கிறப்போ ஒன்றும் கிடையாது. ஜாலின்றது நம்ம பேச்சு வழக்கில் வர்றது தான், நம்ம சின்ன சின்ன நுவான்சஸ் நடக்கிற ஒரு ஜோக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்து வியக்கிற எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்கும், அதே மாதிரி ஸ்கிரிப்டில் இல்லாததும் இருக்கும், அதை பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கான ஸ்பேஸ் இருந்தால் நம்மளோட இன்புட் வரும். கவிநாயகமாக எழுதுறாங்க, இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா கடலாக இருந்தது இப்போ இமயமா மாதிரி இருக்குது, அந்த டெக்டானிக் பிளேட் அடித்து நம்ம சும்மா இது படிச்சிருப்போம் சும்மா ஜியோகிராஃபியாக, அதை வந்து சும்மா சொல்லலாம் இது இப்படி இருந்தது இதெல்லாம் அடிச்சு இப்படி வந்திருக்கேன் பாரு இப்படி, அதை அவ்வளோ பாயிண்ட்டுக்காக சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இது ப்ரீச்சி ஆகிடும், இதெல்லாம் பார்த்தா ஆ சரி அப்படிம்பாங்க, இது அப்படி இருக்காது. அதை வந்து நான் ரொம்ப ரசிப்பேன் கேட்கும்போது, அவ்வளோ ரசிக்கிற தன்மையாக இருக்கும்பொழுது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு. இவன் சொன்னதே தான், மேம் வந்து இப்போ ஒரு ரைட் பண்ணுறாங்கன்னா அதை கேரக்டர்ஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா மின்மினின்னு இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வேற படங்கள்ல இப்போ ஒருத்தவங்களை பார்க்குறாங்கன்னா அது மேம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு
எங்களுக்கு தெரியும், பிகாஸ் நாங்கள் மேமோட இருக்கிறனால ஒரு ஒரு சின்ன பிஹேவியராக இருக்கும், ஆனால் அது எங்களுக்கு தெரியும் அது மேம் தான். லைக் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு, எந்த இடத்துலையும் என்னால் மேமை பார்க்கவே முடியல. நான் பண்ணதில்ல, நான் பண்ணதில் எனக்கு நான் என்ன பெருசாக நோட்டீஸ் பண்ணல, ஆனால் இவங்க ரெண்டு பேர் பண்ணதில் வந்து லைக் மற்ற இது பார்க்கும்போது ஏதோ செல்லுக்கிற பெரிய ஏலோ ஏழை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு மூணு இடத்துல மேம் 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 அப்படின்னு தெரிஞ்சாங்க, அலிதா மேமாக தெரிஞ்சாங்க. ஆனால் இந்த தடவை லைக் டோட்டலாக இவன் வந்து சபரியாகவும் இவங்க வந்து பிரவீனாவாகவும் தெரிஞ்சாங்க. அதுதான் எனக்கு லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ரைட்டிங்லேருந்து இதுவாக வந்தது. அதுதான் just like they said and the writing layer ku nariya vishayangal adukapram some in, not just Indian scene long dialogues irukapo the day before we used to sit down and you know go through the lines once again so appo nariya ideas varum so that also helped so yeah song making process illa பாட்டு வேணும் எடுத்த படத்துல தான் நம்ம பாட்டு வைக்கிறோம் அப்படின் போது எங்க அதுக்கான ஸ்கோப் இருக்கு, எதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்கும்போது இப்ப இருபெரும் நிறைய நீங்க சொன்னதுனால சரி அங்க நிறைய பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்றப்ப அந்த ஃபர்ஸ்ட் வெறும் அந்த வாய்ஸ் ஓவர்ல மட்டும்தான் வரும். இந்த மாதிரி அவங்க நம்ம இந்த ரெண்டு நிறைய சேர்ற இடத்துல அவன் நம்ம சேர்ந்து ரைட் பண்ணலாமா நம்ம கேட்டான் அப்படின்னு இருக்கும். சோ அதுவே ஒரு பாட்டா வரும்போது எப்படி இருக்கும்? அவங்க வந்து டியூன் கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்க எழுதுவீங்களா இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கோரா பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அதுக்கு முன்னாடி இருந்த பாட்டெல்லாம் உயிரை ஆகட்டும் உயிரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கோர் தான் ஸ்கோர் வந்து எனக்கு அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாட்டா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். சோ அந்த ஸ்கோர் மட்டும் கொடுங்க சொல்லி அந்த ஸ்கோருக்கு நான் எழுதுவேன் அப்படிதான். இதுல இருக்க ஏதாவது ஒரு பாட்டு ப்ராசஸ் பத்தி மட்டும் சொல்லுங்க, ஏதாவது இவங்க உடனே எழுதிட்டாங்க இல்ல ரொம்ப லேட் ஆக்குறாங்க இந்த பாட்டு அந்த மாதிரி ஞாபகம் அவங்க லேட் பண்ணதே கிடையாது லேட் பண்ணதே கிடையாது ஆல்ரெடி ஷீ லைன்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. என்னன்னா கொடுத்ததுக்கு எனக்கு இருப்பது தான் லாஸ்ட் கிராக் காம்ப்ளிகேட்டட்லாம் ஈஸியா கிராக் பண்ணிட்டு அந்த ஹாப்பி இமோஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்பே இந்த ஒரு ஆக்சிடென்ட் அந்த சீக்வன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சேன். அப்புறம் அவங்களே சொல்லாங்க ஓகே ஓகே நீங்க செகண்ட் ரீல இருந்தே ஆரம்பிங்க அப்படின்னு. செகண்ட் ரீல் செகண்ட் அந்த இது ஃபைவ் பார்ட்ஸா பிரிச்சு கொடுத்துட்டாங்க பாட்டை. ஸோ ஹாப்பி பார்ட்ஸ்லாம் பயந்தேன் ஐயோ ஹாப்பியா வரணுமே சேட்னஸ் டக்குன்னு வந்துடும். அப்புறம் அது ஒரு அதான் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸை காமிக்கணும். ஸோ இட் வாஸ் லைக் இது எனக்கு பிடிச்ச ப்ராசஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜனனம் தான். பிகாஸ் எனக்கு என்னன்னா அந்த டிஸ்னி வைப்ல வந்து ஒரு ட்ராக் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏ ஐ கேன் பி இன்க்ளூட்மெண்ட் தட் இன் ஒரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ நீ சந்தோஷமாக இருக்க உன்னால் மட்டுமே முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணுங்க எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் வைப்ல வந்திருக்கீங்க. நீங்க அப்புறம்
உங்களுக்காக இப்ப ஜாலியா ஒரு கேம் விளையாடலாம். மின்மினி டீம் கூட இப்ப வந்து நம்ம கெஸ்ட் சாங் விளையாட போறோம். கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். இது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட், அதாவது தமிழ் பாட்டை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்போம். எந்த லைனா வேணா இருக்கலாம். நீங்க எடுக்கிற சீட்டோடைய படத்துடைய கதையை சொல்லுவேன், பாட்டோட சுச்சுவேஷன் சொல்லுவேன், யார் வந்து கம்போஸ் பண்ண, யார் வந்து லிரிக்ஸ் எழுதுனான்ற இத்தனை ரூ கொடுப்பேன். இதை வச்சு நீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த பாட்டை உங்களால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா அந்த பாட்டுக்கு இந்த சீட்டுக்கு பண்ணி எடுக்கிற டாஸ்க்கை நீங்க சொல்லணும். ரெடியா? யார்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? யாருக்காவது தெரிஞ்சிச்சா என்ன பாட்டுன்னு? ஏற்கனவே யார் அடுத்து யார் வரீங்க? எனக்கு தெரியலங்க. என்ன என்ன லைன் வந்திருக்கு? In your gaze new poems bloom, everything I see is honey, my love, your nectar of beauty. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, அது வந்து என்ன சிஸ்டர் அது வந்து ஒரு இளையராஜா சார் சாங் மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படத்தோட சுச்சுவேஷன் என்னன்னா இவன் பாட்டு மட்டும்தான் இருக்கு. அதுதான் வேற வேற நான் போன வாட்டி சொன்னது சிப்ப மாத்தி தொடர்ந்துட்டேன். இதுல வந்து யார் பாட்டானா இருக்கு? ஒரு காட்டுக்குள்ள ஹீரோ மாட்டிப்பாரு. ஒரு பெண்ணோட அந்த காட்டுக்குள்ள இருப்பாங்க. அப்ப வந்து அந்த இயற்கை சூழலை வந்து ரசிச்சு பாடுவாங்க. பாலுமேந்திரா சார் படம், இளையராஜா சார் மியூசிக், ஹீரோ வந்து காட்டுக்குள்ள மாட்டிப்பாரு. அப்ப வந்து அந்த காடெல்லாம் வந்து ரசிப்பாங்க. காடெல்லாம் ரசிக்க பாக்குறப்ப அங்கே வந்து அவருக்கு ஒரு காதல் பூக்கும். அப்பதான் அந்த பாட்டு வரும். தெரியாது இளையராஜா சார் வாலி சார் காம்பினேஷன்ல வந்து ஒரு படம். இருங்க இருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது இல்ல? அது கஷ்டம் கண்டிப்பா. இந்தாங்க நீங்க இதை எடுத்துக்கணும். இல்ல அது வந்து இது ப்ரோ, வண்ண வண்ண பூக்கள் பழைய படம். அது வந்து நீல நெஞ்சு வா தென்றல் 2K கிட்ஸ் கிட்ட. இது 2K கூட கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. நான் பல பல கேட்பேன் மேம். நானே இப்படி கேக்குறேன். பிஜிஎம் போட்டா கூட கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து இங்கிலீஷ்ல இருந்து. உங்களுக்கு என்ன பாட்டு வந்துருக்கு இப்ப? பறந்து போகின்றது. படிங்க படிங்க ஃபர்ஸ்ட் லைன். ஃப்ளைங் இன் எ விண்டோ. ஃப்ளைங் இன் எ விண்டோவா? அந்த ஃப்ளைங் இன் எ விண்டோ சீட் ஆன் தி ட்ரெயின். ஆ, ஃப்ளைங் இன் எ விண்டோ சீட் ஆன் எ ட்ரெயின். 50-50 இன் தி அப்பர் டெக் ஆஃப் தி பஸ் ஆன் எ ட்ரெயின். லேனிங் ஷோல்டர் 50-50. இது வந்து நீங்க சின்ன வயசுல பாடின கானா பாடல்கள் வரிசையில வரும். தேவாதார தான் மியூசிக். இதுல வந்து ரெண்டு லிரிசிஸ்ட் இருக்காங்க. அதான் ஒரு
பத்து வயசு ஆனாலும் அந்த பாட்டு கேட்பீங்கல்ல அப்படி. சலாம் குலாமு பாட்டு சலாம் அந்த பாட்டு தான். அது ஏன் அந்த பாட்டு வச்சேன்னா அந்த பாட்டுல வந்து ரெண்டு லிரிசிஸ்ட் இருக்காங்க. அது வந்து அதுக்கு அவங்களுக்கு ட்ரிபியூட் சொல்ற மாதிரி வாசன் நாமுத்துக்குமார் ரெண்டு பேருமே வந்து அந்த பாட்டு எழுதின ஒரு ஒற்றுமை இருக்கு. இல்ல அந்த ரெண்டு லிரிசிஸ்டுமே வந்து மஞ்சள் தவறணும். If I steal glances, it means love. If the sea steals sky, it means clouds. Okay. கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம். மிக்க மகிழ்ச்சி. ஏதோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு நேரம் பேசினதுக்கு. அண்ட் ஃபைனலி கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய படங்களில் மின்மினியும் ஒன்று. ஏன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற ரெகுலர் மசாலா கமர்ஷியல் படங்கள் இது எதுவுமே இருக்காது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தியேட்டருக்கு நீங்கள் போங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவங்களோட பேசுனதுலேருந்தே நிறைய விஷயங்கள் எனக்குமே கிடச்சிருக்கு. இவங்களுமே ஒவ்வொருத்தவங்களுமே அடுத்தடுத்த படி அடுத்தடுத்த உயரங்கள் போக மூவி பஃப் மற்றும் கியூப் சினிமா சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி அனைவரும். முக்கியமா எங்களை வந்து ஏன் படம் பார்க்கணும்னு சொல்ல வைக்காம நீங்க பாக்கலாம். எல்லாரும் எங்களை சொல்ல சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க.